வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இன்னைக்கு நம்ம ஷோவில் யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் சார் தான் நிறைய அப்டேட்ஸை பற்றி தான் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். யுக்ரைனில் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15-க்கும் மேற்பட்ட நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது. இந்த அணுமின் உற்பத்தி நிலையம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற ரியாக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா மொத்தமாக 15 மேலே வந்துடுது. இந்த ரியாக்டர் சார்ந்து தான் யுக்ரைன் கவர்மெண்ட் இது வரைக்கும் ரஷ்யன்ஸை பயங்கரமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது போல் யுக்ரைனுக்குள்ளே புகுந்திருக்க ரஷ்ய படை இந்த ஜாப்பரோஷியா பிளான்ட்டாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் செர்னோபில் பிளான்ட்டாக இருக்கட்டும், அங்கெல்லாம் போயிட்டு அந்த பிளான்ட்டெல்லாம் அவங்க கையகப்படுத்துகிறாங்க. கையகப்படுத்துகிற அந்த பிளான்ஸில் இருந்து அவங்க மின்சாரத்தை ரஷ்யாவுக்கு திருடுறாங்க. கிரிட்டு மூலமாக இங்கே உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை அங்கே கொண்டு போகிறதுக்காக தான் ஏதோ இந்த பிளான்ட்டெல்லாம் நாங்கள் பாதுகாக்கிறோம், அணுக்கசிவு ஏற்படாமல் நாங்கள் தடுக்கிறோம், அது இதுன்னு பல சப்பை கட்டுகளை இந்த ரஷ்யன்ஸ் தொடர்ந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யுக்ரைனர்கள் பயங்கரமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இப்போ வரைக்கும் அணுக்கசிவுன்ற ஒன்று யுக்ரைனுக்குள்ளே ஏற்படலை. இதை நான் மட்டும் உறுதிப்படுத்தலை, ஐஏஇஏ அமைப்பு இருக்குல்லங்க, இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி, அவங்களும் சேர்த்து தான் உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் யுக்ரைனுக்குள்ளே அணுக்கசிவு ஏற்படாதது உறுதியாயிடுச்சு. இதுக்கு அப்புறமா இன்னொரு பயம் ஒன்று இப்போ யுக்ரைனியர்கள் சார்ந்து பெருசாக எழ ஆரம்பிச்சிருக்கு. அது இந்த தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சார்ந்தது. இந்த கிழக்கு யுக்ரைனில் டோனட்ஸ் அப்படின்ற பகுதி இருக்குல்ல, இங்கே உலகள் அப்படின்ற ஒரு தேர்மல் பவர் பிளான்ட் இருக்குங்க. இந்த பவர் பிளான்ட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு பதிலாக அடிக்கிற வேலையை ரஷ்யன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பவர் பிளான்ட் சார்ந்து ஒரு முக்கியமான அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மேலே இவங்க தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலோட நீட்சியாக அந்த பிளான்ட்டுக்குள்ளே பல இடங்களில் தீப்பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு இது தெரியாதா? பொதுமக்கள் இருக்கிற இடங்கள்லையும் உட்கட்டுமானம் சார்ந்த பல கட்டடங்கள் மேலேயும் இது போல் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் போர்க்குற்றம்னு தெரிஞ்ச கூட ரஷ்யன்ஸ் இந்த வேலையை வேணுமனே பண்ணுறாங்க. ஏன்னா இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டு கிட்ட எந்த ஒரு ஆர்மி பேஸுமே கிடையாது, யுக்ரைனோட ஆர்மி பேஸ் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இந்த இடத்த டார்கெட் பண்ணி ரஷ்யன்ஸ் அழிக்க முற்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அது இதுன்னு பல கேள்விகள் அந்த பகுதி மக்களால் கேட்கப்பட்டு இருக்கு. யுக்ரைனோட அதிருப்தி இப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் ரஷ்ய இராணுவத்துக்கிட்ட இதை பற்றி கேட்டால் அவங்க வழக்கம் போல் சொல்கிறதான், நாங்கள் பிளான்ட்டு மேலே அட்டாக் பண்ணலாங்க, இந்த யுக்ரைன் சோல்ஜர்ஸ்லாம் எங்களை தாக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்களோட கட்டடங்கள் மேலேயும் இது போல் பிளான்ட்டு மேலேயும் அவங்களே இது போல் ஏவுகணைகளை ஏவிக்கிறாங்க, வெடிகுண்டில் அங்கேயே போட்டுடுறாங்க, எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு நாங்கள் தான் தாக்கணும்னு சொல்கிறாங்க, இது யாரும் நம்ப வேணாம், ரஷ்யா இது போல் எந்த ஒரு பிளான்ட்டு மேலேயும் தாக்குதல் நடத்துகிறேன்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. மக்களை இதை நம்ம புதுசாக பார்க்கல. இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்ததில் பிப்ரவரி 24 அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் யுக்ரைன் ஒன்று சொல்லும், ரஷ்யா அதை மறுத்து சொல்லும். ரஷ்யா ஒன்று சொல்கிறத யுக்ரைன் அப்படியே முழுசாக மறுத்து சொல்லுவாங்க. அதை இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது. யுக்ரைன் இராணுவத்துக்கு அமெரிக்கா எந்தளவு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோ, யூகே எந்தளவு உதவி பண்ணிகிட்ருக்கோ, ஜெர்மனி எந்தளவு உதவி பண்ணிகிட்ருக்கோ, அது எல்லாத்தையும் பீட் பண்ணுற மாதிரி நாம் ஒன்று பண்ணணுப்பா அப்படின்னு இந்த டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸோட பிதாமகன் இருக்கார் இல்லைங்க, அலான் மஸ்க் அவர்கள், அவர் முடிவு பண்ணிட்டாரான்னு தெரிலங்க. அந்த அளவுக்கு உதவிகளை அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது நிதி உதவி சார்ந்து நான் சொல்லலை, இவரோட பிராண்டை பேரை நல்லா பெருசாக சொல்கிற மாதிரி இந்த நேரத்தில் கூட இந்த பிராண்டு கை கொடுக்குதுப்பா, அப்போ மற்ற நேரத்தில் அப்படின்னு மக்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு சில உதவிகளை அந்த மனுஷன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இவர் முன்னாடி பண்ண உதவியோடு நிறுத்திடுவார்னு நினச்சோம், ஆனால் நிறுத்தலை, தொடர்ந்து இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை ரஷ்யன்ஸ் கூட கிண்டல் பண்ணாங்க, இது போல் அமெரிக்காவுக்கு ராக்கெட் என்ஜினை தயாரித்து கொடுக்குறதே நாங்கள் தான், நாங்கள் மட்டும் அந்த என்ஜின்ஸை தயாரித்து கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நாசா மூலமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட்டு விண்வெளி சார்ந்து மேற்கொள்ளதாக இருந்தாலும் நீங்கள் தொடப்ப கடையில் தான் போகணும், வேறு எதுலையும் பறக்க முடியாது, என்ஜின் இல்லாமல் என்னத்த அவங்களால பறக்க முடியும் அப்படின்னு ரஷ்யா பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்துச்சு. அந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்தது டைரெக்டாக நாசா கொடுக்கல, அலான் மஸ்க் தான் கொடுத்துருந்தாரு. ஏன்னா இவரோட ராக்கெட் ஒன்றை லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்களா அமெரிக்காவில் எப்படி தொடப்ப கடை பறக்குது அப்படின்னு ரஷ்யாவை பயங்கரமாக சீண்டி இருந்தாருங்க. அங்கேயே ஆரம்பிச்சிடுச்சு அலான் மஸ்க்குக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்க அந்த பனிப்போர், வார்த்தை போர் அப்படின்றது. அதோட நீட்சி தான் இப்போ ஒன்று நடந்திருக்கு. அலான் மஸ்க் இப்போ என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த யுக்ரைனிய சோல்ஜர்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கு இந்த இணைய சேவை அப்படின்றது தடை இல்லாமல் கிடைக்கணும். ஏன்னா அவங்க நிறைய தகவல் பரிமாற்றத்துக்கு இணையத்தை தான் நம்பியிருக்காங்க சோல்ஜர்ஸ்க்குள்ளே. அதுவும் இல்லாமல் வேற்று மொழிகள் சார்ந்து யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா, அதாவது யுக்ரைன் இராணுவத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஒரே மொழி பேசுகிறவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பல நாடுகளை சேர்ந்த வாலண்டியர்ஸும் யுக்ரைன் இராணுவத்துக்குள்ளே இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பேசிக்கிறது மற்றவங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இந்த அட்டாக்கை பிளான் பண்ணி கரெக்டாக முன்னெடுக்க முடியும் ரஷ்யாவுக்கு எதிராக. அப்படி இருக்கிறப்ப கம்யூனிகேஷன் அப்படின்றது ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான், புரிஞ்சால் மட்டும்தான் இவங்க நினைக்கிறது அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் எதிர்த்து நிற்கிறது சாதாரண நாட்டு இராணுவத்தை கிடையாது, ரஷ்ய இராணுவத்தை. இதனால தான் சொல்கிறேன், எங்கே ஒரு சின்ன பிசுறு தட்டினாலும் அங்கே களத்தில் இருக்க ஒட்டுமொத்த யுக்ரைனியன் சோல்ஜர்ஸும் அது சாகிறதுக்கு சமமாக மாறிடும். ஸோ இதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்குல்லங்க அதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது போல் கம்யூனிகேஷனை ப்ராப்பராக பண்ணணும்னா என்ன சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களையும் டாக்டிக்ஸை கூட நெட்டில் இருந்தால் பார்த்தவங்க எடுத்துக்கிறாங்களா, யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை சொல்கிற வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்த்து
இப்பேற்பட்ட அளவுக்கு கீரோல இணைய சேவை அப்படின்றது யுக்ரைன் இராணுவ வீரர்களை மத்தியில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 5000 இணைய சேவை கருவிகளை, இவரோட ஸ்டார்லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் மூலமாக 5000 இணைய சேவை கருவிகளை இந்த மனுஷன் யுக்ரைன் இராணுவத்துக்கு இப்போ கொடுத்துருக்காருங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. கடந்த ஏப்ரல் மாதமே பார்த்தீங்கன்னா 10,000 இணைய சேவை கருவிகளை ஸ்டார்லிங் சார்ந்து இந்த மனுஷன் கொடுத்துருந்தாப்புல. அது போதாதுன்னு அப்போ திரும்ப இதை ஹெல்ப்பை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட பிரைமரி நோக்கமே பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சர்ச்சை காலி பண்ணுங்க, இதனால் என் சைட்லேருந்து என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் அப்படின்றது தான். என்னப்பா இவரோட ஸ்பேஸ் எக்ஸ் சார்ந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்டை பற்றி மட்டும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்க, சாதாரண பிஸ்னஸ் மேன் இவர் கிடையாது. ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை சுற்றி நிறைய பர்பஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக பிடிச்சி கேட்குறீங்கன்னு அர்த்தம். இந்த டெஸ்ட்லா இருக்குல்லங்க இவரோட இன்னொரு நிறுவனம், இந்த டெஸ்ட்லா கருவிகளை கூட சமீபத்தில் இவர் யுக்ரைன் இராணுவத்துக்காக வழங்கியிருந்தார். அது எதுக்காகனா இந்த சோலார் பவர் இருக்கு பார்த்தீங்களா, அது பேஸ் பண்ணது தான். சூரிய ஆற்றல் மூலமாக மின்சாரத்தை கன்வெர்ட் பண்ணுற அந்த இயந்திரங்களையும் மனுஷன் கொடுத்துருந்தாப்புல, அதுவும் யுக்ரைன் இராணுவத்துக்கு நல்ல கை மேலே பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யுக்ரைன் இராணுவம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பெரிய தலைவலியே போதிய பவர் கிடைக்காது தான். இந்த எனர்ஜி இல்லாமல் அவங்களால பெருசாக எதுவுமே பண்ண முடியல, இந்த மின்சாரம் இல்லாமல். இதுக்காக என்னடா பண்ணுறதுன்னு குழம்பிட்டு இருந்தப்போ அந்த மனுஷன் யார், எலான் மஸ்க் அவர்கள், இந்த சோலார் கருவிகளை கொடுத்துருந்தார். ஏன்னா யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் என்னதான் பேட்டரியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அது பெருசாக நிற்கிற மாதிரி தெரியல அந்த இடத்துல. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த மனுஷன் ஆபத் பாந்தனும் அவங்களுக்கு இருந்தார் பார்த்தீங்களா. அதனால தாங்க ரஷ்யன்ஸ் இவர் மேலே சம கடுப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் சார்ந்தும் சமீப காலமாக ஒரு சில எதிர்மறையான கருத்துக்கள் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் ட்விட்டரை வாங்குகிற முடிவிலேருந்து கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி இருக்கும், அது இதுன்னு பார்த்துங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனை க்ரியேட் பண்ணி விட்டாப்புல. ஏன்னா இவர் ட்விட்டரை வாங்குறது கிட்டத்தட்ட உறுதியாக எல்லா சேனல்லையும் வந்து எல்லாருமே பேச ஆரம்பித்து இவரே உறுதியை படுத்திட்டார். ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு பேக் அடித்தார் பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் தான் இவரோட முடிவு சார்ந்து பல பேருக்கும் சந்தேகம் வந்துச்சு. என்னப்பா இந்த ஒரு மனுஷன் மோனோபோலி அப்படின்ற ஆசையில் எல்லாத்தையும் தப்பு தப்பாக முடிவு எடுத்துருக்காம இருக்கு, இவரெல்லாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பல பேர் யோசித்தாங்க. ஆனால் யார் தன்னை பற்றி என்ன யோசித்தாலும் மனுஷன் கவலைப்படுற மாதிரியே தெரியல. நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணுறேன், முடிஞ்சால் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கள், இல்லையா சைலண்ட்டாக வேறு யார் பின்னாடி நான் போயிட்டே இருங்க, அந்த ஒரு பிஹேவியர் தான் இவர்கிட்ட பார்க்க முடியுது. இதே பாணியில் தான் இந்த யுக்ரைன் இராணுவத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, இந்த பிஹேவியரையும் பார்க்க முடியுது. மெக்டொனால்ட்ஸ் அமெரிக்காவோட பேர் சொல்கிற ஒரு பெரிய நிறுவனம், ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இந்த நிறுவனம் இல்லாமல் உங்களால் பார்க்கவே முடியாதுங்க. உலகம் முழுக்கவே வியாபிச்சிருக்காங்க, அவ்வளோ பெரிய நிறுவனம் இது. இவங்க ரஷ்யாவில் மொதல் கடை எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 32 வருஷங்களுக்கு முன்னாடிங்க. அப்போ ஓப்பன் பண்ண ஆரம்பித்தவங்க ஒரு கடன் ஆரம்பித்தவங்க அப்படியே அதை அதிகரித்து ரஷ்யா முழுக்கவும் 850 கடைகளை இப்போ 2022 வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க ஓகேவா. இப்போ மெக்டொனால்ட்ஸ் சொந்தமாக ரஷ்யாவில் எந்த ரெஸ்டாரண்ட்டும் கிடையாது, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்னால மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் ரஷ்யாவில் தங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு வெளியேறிட்டாங்க. வெளியேறப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யாவில் இருக்கிற அந்த 850 கடைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை மொத்தமாக ரஷ்யாவில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட விற்றுட்டாங்க. அதாவது முதல்ல ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எடுத்து பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சோம் இந்த நபர் இந்த பணக்காரர். ஆனால் இவங்க இதுக்கப்புறம் ரஷ்யாவில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ இதை சார்ந்து விற்றுட்டு தான் தகவல் வந்துச்சு. அலெக்சாண்டர் கோவர் அப்படின்ற அந்த பணக்காரர் தான் ஒட்டு மொத்தமாக இந்த மெக்டொனால்ட்ஸே ரஷ்யா முழுக்க ரீவாம்ப் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருக்காருங்க. ரீவாம்ப் இந்த சென்ஸ், அந்த கம்பெனிக்காக ஒரு ஒர்க் பண்ண போகிற எம்ப்ளாயி கிடையாது ஓகேவா. இவர் பணம் போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாப்புல, இனிமேல் அந்த கம்பெனிக்கு பேரை மாற்றி உள்ளே இருக்க ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுங்களுக்கு ஒரு ஒரு பேரை கொடுத்து அதுக்கப்புறம் புதுசாக அப்படியே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். லிட்டரலாக சொல்கிறதா காப்பி கேட் கல்ச்சர் தான் புரியுது, ஆனால் பணம் கொடுத்துருக்காப்புல அவர் வைக்கிறதா அங்கே முடிவு, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அலெக்சாண்டர் கோவர் என்ன பண்ணியிருக்காப்புல, நாம் லேட்லாம் பண்ண வேணாம், மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கி போட்டாச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்றுக்கு அரேஞ்ச் பண்ணாருங்க. நம்ம ஊரில் அந்த கடை திறப்பு விழா பண்ணுவாங்களே அதுதான் லிட்டரலா. இந்த ரஷ்யா முழுக்கமாக எங்கெங்கெல்லாம் மெக்டொனால்ட்ஸ் அப்படின்ற நேம் போர்டு இருந்துச்சோ அதை அப்படியே தூக்கிட்டு புதுசாக ஒரு பிராண்ட் நேமை உள்ளே கொண்டு வந்திருக்காப்புல. அந்த பிராண்ட் நேம் குஸ் அண்ட் டோச்கா அப்படின்றதான். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா சுவை அண்ட் அவ்வளோதான், அதாங்க அர்த்தம். புரியுதா உங்களுக்கு, எந்த ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவை கேரண்டியாக இருக்கும், அதுக்கு தானே வரீங்க, அது போதும். இதுதான் அந்த குறிப்பிட்ட பிராண்டோட டேக்லைனாக இருந்துகிட்டு இருக்குங்க. மெக்டொனால்ட்ஸ் இருந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட ரஷ்ய நேமில் இப்போ ஏற்பட புது பிராண்டும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சரிப்பா இது மட்டும் தான் மாற்றமான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. மெக்டொனால்ட்ஸை இதுக்கு முன்னாடி சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ என்னென்ன ஃபுட்டெலாம் சர்வ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே இந்த கடைகளையும் சர்வ் பண்ண போகிறாங்க. ஆனால் என்ன மாற்றம்னா பேர் மட்டும் மாற்றம். நீங்கள் பழசு மெக்டொனால்ட்ஸ் சாப்பிட்ருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ஆனால் பேரை மட்டும் மாற்றி அதை அப்படியே 90% வரைக்கும் உள்ள மார்க்கெட்டு கொண்டு வராங்க. இது சார்ந்த ஈவெண்ட்டு தான் ரஷ்யா முழுக்கவே நடந்துச்சு இந்த குறிப்பிட்ட புதிய நேம் போர்டோடு. சரி மக்களோட வரத்து பெருசாக இருக்காதுன்னு பார்த்தா கூட்டம் அழிச்சு. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, ஓ மெக்டொனால்ட்ஸ் திரும்ப ரஷ்யாவுக்குள்ளே அவங்களோட பிராண்டை விஸ்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சர்வீஸ் ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு, அமெரிக்கா அரசுக்கிட்டே ரஷ்யா அரசுக்கிட்டே பேசி எதுதோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதனால உள்ளே வராங்கன்னு நினச்சிக்கிட்டு கூட்டம் அலமோத ஆரம்பிச்சுது.
இவர் இந்த வானர் பாருங்க, கோவர் தொழிலதிபர், இவருக்கா சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்லையே, மொதல் நாளே வசூல் பயங்கரமாக அழுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டம். யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யாவோட பிரைமரி டார்கெட் பட்டியல் எடுத்தீங்க அப்படின்னா அதில் மேலே நிற்கிறது இந்த வெளிநாடுகள்லாம் யுக்ரைன் இராணுவத்துக்காக கொடுத்திருந்த ஆயுதங்களை சேமித்து வச்சிருக்க கிடங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த ஆயுத கிடங்குகள் தான். அப்பேற்பட்ட ஆயுத கிடங்குகளை பிரதானமான ஒன்றா பார்க்கப்பட்டுருக்கிறது டெர்னோபில் அப்படின்ற பகுதியில் இருக்கிற அந்த ஆயுத கிடங்கு தான். அதை இந்த பிளாக் சீல இருக்கிற ரஷ்ய போர்க்கப்பலில் கேலிபர் அப்படின்ற மிசைலை பேஸ் பண்ணி நாங்கள் அடித்து காலி பண்ணிட்டோம். அந்த கப்பல்லேருந்து அந்த கேலிபர் வெளியே போயிட்டு இந்த டெர்னோபில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட கிடங்கை துவம்சம் பண்ணிடுச்சு. அங்கே ஒரு வெளிநாட்டு ஆயுதத்தை கூட நாங்கள் மிச்சம் வைக்கல, மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு ரஷ்ய அரசு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இது யுக்ரைன் இராணுவத்துக்கு பெரிய ஐடியா பார்க்கப்படுச்சு. முதல்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, ஒரு 12 போர்க்கப்பல்கள் கிட்ட பிளாக் சீ பகுதியில் ரஷ்யா கூட நிலைநிறுத்தி வச்சிருக்கு, எப்போ வேணாலும் அவங்களோட லெஜிட்டிமேட் டார்கெட் மேலே அட்டாக் நடத்தலாம்னு சொல்லிட்டு இந்தா நடந்திருக்கு பாருங்க. ஒரு கப்பல்லேருந்து கேலிபர் மிசைல் அப்படி தூக்கி போட்டு முடிச்சு வச்சிருக்காங்க. சரி, ரஷ்யா சொல்லிடுச்சு, ஆனால் ஒரு அடி கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு யுக்ரைன் இராணுவத்திட்ட கேட்டால் அவங்க வழக்கம் போல மறுத்துட்டாங்க. கேலிபர் ஏவுகணையா, இங்கே அதை போல் எதுவும் வந்து விழலை, ஏதோ வேறு ஏதோ வெப்பன்ஸ் வச்சு அவங்க தாக்குதல் நடத்துனாங்க, அது உண்மை தான். ஆனால் எங்களோட அந்த கிடங்கு அப்படியே தான் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே பாதிக்கப்படலையே. அதுவும் இல்லாமல் ரொம்ப லேசான சேதம் மட்டும்தான் இங்கே இருக்க கட்டிடத்தின் மேலே ஏற்பட்டுச்சே தவிர பெருசால் எதுவுமே அடி கிடையாது எங்களுக்கு அப்படின்றாங்க. ஒரு நாட்டை அசிங்கப்படுத்துறதுக்கு யார் யாரும் என்னென்ன முறையவோ கையாண்டுருப்பாங்க, ஆனால் யுக்ரைன் இப்போ ஒரு முறையை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே வினோதமாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த உலக அரசியல் தெரிஞ்சால் மட்டும்தான் ஓ இவங்க அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி தெரியலனா ஓ ஓகேப்பா ஏதோ பண்ணுறாங்க அப்படி நீங்கள் பண்ணு கடந்து போயிடுவீங்க. என்னன்னா இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யன்ஸ்லாம் அவங்களோட டேங்கிகளை பீரங்கி டேங்கிகளை அங்கங்கே விட்டுட்டு போனதாக இருக்கட்டும், விட்டுட்டு ஓடி போனது அட்டாக் நடந்த பிற்பாடு, இந்த யுக்ரைனியர்களால் தாக்கப்பட்ட பிற்பாடு ரஷ்யன்ஸ் அவங்களோட ஆயுதங்களை கீழே தூக்கி போட்டு போனதாக இருக்கட்டும், அவங்களோட செருப்பை விட்டுட்டு போனதாக இருக்கட்டும், ரஷ்யன்ஸ் யுக்ரைனில் பல பகுதிகளை இருந்தப்போ பயன்படுத்திக்கிட்டு இருந்த டூத் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அங்கே தூக்கி போட்டிருந்ததாக இருக்கட்டும் பயத்தில், இது மாதிரி பல பொருட்களை யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் சேகரிச்சிருக்காங்க. சேகரித்த அந்த பொருட்கள் எல்லாத்தையும் யுக்ரைனோட தேசிய அருங்காட்சியகத்தில் ஃபுல்லாக காட்சிக்கு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, ரஷ்யன்ஸ் இந்த பேரிங்கி டேங்கே தான் எங்களை பார்த்து பயந்து விட்டு போனாங்க. இங்கே பார்த்தீங்களா, பழு தச்சிட்டு இருக்கும் போதே இந்த ப்ரஷ்ஷை நாங்கள் வரதை பார்த்துட்டு தூக்கி போட்டு பயந்து ஓடினாங்க. இந்த செருப்பெல்லாம் பாருங்கள், நாங்கள் வர்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தெரிச்சு ஓடின ரஷ்யன்ஸோட செருப்புகள் தான் இது. அது இதுன்னு ரஷ்யன் சோல்ஜர்ஸை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த கண்காட்சியில் தனியாக ஒரு பெரிய செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தேசிய அருங்காட்சியகத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப்போர் சார்ந்த நினைவு சின்னங்கள் நிறைய இருந்துச்சு. அந்த நினைவு பொருட்கள் நினைவு சின்னங்களை விட அதிகமாக ரஷ்யன் சார்ந்த பொருட்கள் தான் இப்போ உள்ள அதிகமாக வச்சுருக்காங்க. யுக்ரைனோட இந்த தேசிய வரலாற்று அருங்காட்சியகத்தின் இந்த முயற்சி இருக்குல்லங்க, இதை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கேசினோ இவர் யாருன்னா, கடந்த 2000 வருஷத்தில் இருந்து 2004 வருஷம் வரைக்கும் ரஷ்யாவோட பிரதமராக இருந்தவருங்க, அப்பேற்பட்ட நபர் தான் அவர். அவர் இப்போ முத முறையாக வாய் திறந்து ஒரு விஷயம் பேசியிருக்காப்புல யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் சார்ந்து. அதாவது நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு 2 போகும், இல்லைனா ஒரு 6 போகும், இல்லைனா மேக்ஸிமம் 8 வரைக்கும் போகுமா அப்படின்றதான் நம்மளோட அல்டிமேட் அந்த ரேஞ்சாக இருக்கும் யோசிக்கிறதுல. ஆனால் இந்த நபர் என்ன சொல்கிறாருனா, மாதக்கணக்கெலாம் கிடையாதுங்க, 2 வரைக்கும் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் பெருசாக போகும் அப்படின்றார். ஆல்ரெடி புட்டின் அவர்களோட இந்த திட்டம் இருக்குல்ல, யுக்ரைனுக்குள்ளே எத்தனை நாட்களுக்குள்ளே போயிட்டு நம்ம எத்தனை நாட்களுக்குள்ள அடித்து காலி பண்ணிட்டு வரணும் நம்மளோட எல்லா நோக்கங்களையும், இதில் புட்டின் அவர்கள் கிட்டத்தட்ட தோத்துருக்காரு. அவர் நினச்சது எல்லாமே அப்படியே நடக்கலை, நாட்கள் முன்னப்பின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட நோக்கங்கள் எல்லாம் யுக்ரைனுக்குள்ளே நிறைவேறி முடிய 2 ஆகும். ஸோ ரஷ்யா என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நோக்கங்கள் நிறைவேறினா மட்டும் தான் இந்த கலைபரத்தை முடிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா 2 ஆகிடும் அவர் சொல்கிறாருங்க. யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டால் உலக மக்களுக்கு ஏற்பட்டிருக்க தலைவலி போதாதுன்னு கூடுதல் தலைவலியாக கொரிய நாடுகள் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த தென்கொரியா பிரதமர் சொல்லியிருக்காங்க, வடகொரியா ஏவுகணை சோதனைகள் பண்ணதில் இப்போ போர் அடிச்சிச்சா என்னன்னு தெரியல, அவங்க கடலில் பீரங்கிகளை வெடிக்க வச்சு ஒரு புதுசாக சோதனை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. இதை முதல்ல நாங்கள் கண்டுபிடிச்சப்போ பெருசாக நம்பலை, சொல்கிறது தென்கொரியா ஓகேவா, பெருசாக நாங்கள் நம்பலை. ஆனால் இந்த பீரங்கிகள் கடலில் போனதுக்கான அண்ட் இந்த குறிப்பிட்ட சோதனை நடந்ததுக்கான தடங்களை நாங்கள் பார்த்துட்டோம். இதை வச்சு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், தென்கொரியாவுக்கு நேரடியான அச்சுறுத்தலை விடுத்துக்கிட்டு இருக்க நாடாக வடகொரியா திரும்ப திரும்ப திகழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு தென்கொரியா சொல்லியிருக்கேங்க. இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க, எங்களோட பின்புலத்தில் அமெரிக்கா இருக்குது. ஸோ வடகொரியா எங்களுக்கு நேராக போர்க்களத்தில் சந்தித்தாலும் கூட அமெரிக்கா உதவியோடு நாங்கள் வடகொரியாவை வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு தென்கொரியா சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு தென்கொரியா சொல்கிறத பார்த்து அவங்க மேலே பாவம் கொள்றதா இல்லைனா இவ்வளோ தைரியமாக இருக்குன்னு சொல்லி நாம் பெருமிதப்படுறதான் தெரியலைங்க. ஏன்னா யுக்ரைன் இதே போல தான் இருந்துச்சு, அமெரிக்காருக்கு பார்த்துக்கும் நேட்டோருக்கு பார்த்துக்கோன்ட்டு. ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு,
என்ன சொல்றோம் புரிஞ்சிருக்க நம்புறேன். அமெரிக்காவோட ஒரே ஒரு உத்தரவு, இது போல ரஷ்யா கூட எந்த நாடும் ஏற்றுமதி வச்சுக்க கூடாது, இறக்குமதி வச்சுக்க கூடாது, வர்த்தக தடையை முழுசாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தடையை எல்லா நாடுகளும் ஏற்றுக்கிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சைனாவாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் தள்ளுபடி விலையில் ரஷ்ய எண்ணெயை வாங்கிட்டு தான் இருக்கோம். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் சார்ந்த மூட தான் நம்ம கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கோம் ரஷ்யா கிட்டேருந்து. ஆனால் முழுமையாக ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை நம்ம நாடு நிறுத்தலை. இது மாதிரி வெகு சில நாடுகள் மட்டும்தான் அமெரிக்காவோட அந்த உத்தரவையை மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையிலையும் அங்கே இருக்க மக்கள் நலனுக்காகவும். இப்போ இந்த பட்டியலில் இலங்கையும் சேர்ற மாதிரி இருக்குங்க. இலங்கையோட நிலைமை உலகத்தில் வேறு எந்த நாடுகளும் வரக்கூடாது, அவ்வளோ கபலீகரம் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்த பொருட்களோட விலையெல்லாம் இப்போ 1000 ரூபாய் 2000 ரூபான்னு மேலே நிற்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிற ஒரு பொருள் அதுக்கே எந்த அளவு நிற்குது. அப்போ மற்ற பொருளை யோசிச்சு பாருங்கள். எரிபொருள்லாம் கொடுமை. பெட்ரோல் பங்க்கெல்லாம் போர்டே வச்சிடறாங்க, ஒரு வாரத்துக்கு எரிபொருள் கிடையாது, ரெண்டு வாரத்துக்கு கிடையாது, இனிமேல் பங்க்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், ரேஷன் வாங்குவீங்களா அங்கேயே வீட்டுக்கு இவ்வளோ லிட்டர் அப்படின்ற மாதிரி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கவர்மெண்ட் போயிருக்கு. அவ்வளோ அடி வாங்கியிருக்கு. இப்பேற்பட்ட அனர்த்தத்தை இலங்கை சந்திச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க எடுத்து நம்ம சொல்லியிருக்காரு, இலங்கை இது போல் அமெரிக்கா சொல்லியிருக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து ரஷ்யா கூட யாரும் எந்த நாடும் உறவாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா நாங்கள் ரஷ்யா கிட்டே இருந்தால் எண்ணெயை வாங்கி ஆகணும் அப்படின்னு போல்டாக சொல்லிட்டாருங்க. அமெரிக்காவதுக்கு அமெரிக்காவது எங்கள் நாட்டு மக்களை காப்பாற்றுன்ற மாதிரி தான் அவரோட இந்த ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. அதாவது எப்பவும் போல் மத்திய கிழக்கு நாடுகள்கிட்ட இருந்து நாங்கள் எண்ணெயை வாங்க முயற்சி பண்ணுறோம், இன்கேஸ் அது கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னா மற்ற ப்ராக்ஸி நாடுகளை நாங்கள் பார்க்குறோம், அப்படி அதுவும் கிடைக்கல அப்படின்னா எங்களுக்கு ஒரு வழியே இல்லைங்க, ரஷ்ய எண்ணெய் தான் நாங்கள் வாங்கி ஆகணும்னு ரணில் இப்போவே சொல்லிட்டாரு. எனக்கு என்னென்னா இலங்கை முடிவு பண்ணிடுச்சு போல இருக்கு ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கலான்ட்டு. அதைத்தான் நடக்க போகிற விஷயத்தை அப்போ நடந்துட்டால் பெருசாக ரியாக்ட் பண்ணல மேற்குலக நாடுகள், அப்படி வேணாம் அந்த ஷாக் அவ்வளோ பெருசாக வேணாம், இப்போ கம்மியாக கொஞ்சம் தெரிஞ்சிட்டு ஷாக் ஆகுங்க, அதுக்கப்புறம் ஷாக் ஆனால் கொஞ்சம் ஈக்குவல் ஆடுன்ற மாதிரி தான் ரணில் இப்போ இந்த உண்மையை போட்டு உடச்சிருக்கார் போல இருக்கேங்க. அது எப்படி பண்ணி சொல்கிற கான்ஃபிடென்ட்டாக இலங்கை ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கிடுமா இல்லை, ஆல்ரெடி ஒரு வாட்டி வாங்கியிருக்கு, அதனால் தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இதுக்கு நீ ரொம்ப நாட்களாக முன்னாடி போக வேணாம், வெறும் 2 வாரங்களுக்கு முன்னாடி போய் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்கள். 99,000 டன் கச்சா எண்ணெயை ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி பண்ண நாடு தான் இலங்கை. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க மக்களே? ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை நான் முன் வச்சுட்டேன், ஆனால் இது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது மேற்குலக நாடுகள் எதிர்ப்பையே மீறி இலங்கை ரஷ்யா கிட்ட எண்ணெயை திரும்ப வாங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதில் உங்களோட பதில் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலான்றி வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.